ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப செம்ம பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகை 15 ஆண்டுகளில் தனி வட்டி வீதம் 3 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் என்ன? ஆப்ஷன் ஏ 13.23%, பி 12.23%, சி 13.1%, அண்ட் டி 14.3%. அதாவது 15 ஆண்டுல தனி வட்டி வீதம் 3 மடங்கு ஆகுது அப்படின்னா அந்த வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. 3 மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அசல் 100 ரூபாய், வட்டி 200 ரூபாய் அப்படின்னு அர்த்தம். 3 மடங்கு எனில் அசல் 100, வட்டி 200. இப்ப 15 ஆண்டுல அது வந்து 3 மடங்கு ஆகுது, சரியா? 3 மடங்கு ஆகுறது வந்து வட்டி 200. அப்ப 15 ஆண்டுல வட்டி 200 ரூபாய் கூடுது, சரியா? 15 ஆண்டுக்கு வட்டி வந்து 200 ரூபாய் வருது. அப்ப ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு அப்படின்னு பாக்கணும். 15 வருஷத்துக்கு 200 ரூபாய் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 200/15 இஸ் ஈக்வல் 40/3 அப்படின்னா 13.1/3. ஒரு வருஷத்துக்கு உண்டான வட்டி ரூபாய் வந்து 13.1/3. அப்ப ஒரு வருஷத்துக்கு உள்ளதான் நம்ம இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். அப்ப பர்சன்ட் வந்து 13.1/3%. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8 ஆண்டுகளில் எந்த வட்டி வீதத்தில் 2 மடங்கு ஆகும்? ஆப்ஷன் ஏ 13.2/3%, பி 12.2/3%, சி 13.1/3%, அண்ட் டி 12.1/2%. அதாவது 8 ஆண்டுல எந்த வட்டி வீதத்துல 2 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கு. 2 மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அசல் 100, வட்டி 200, அசல் 100, வட்டி 100 அப்படின்னு அர்த்தம். அதுதான் 2 மடங்கு. 3 மடங்கு அப்படின்னு கொடுத்தா அசல் 100, வட்டி 200. 4 மடங்கு அப்படின்னு கொடுத்தா அசல் 100, வட்டி 300, சரியா? இப்ப இது 2 மடங்குன்னு கொடுத்ததுனால அசல் 100, வட்டி 100 அர்த்தம். இப்ப எத்தனை ஆண்டுல 2 மடங்கு ஆகுது? 8 ஆண்டுல 2 மடங்கு ஆகுது. அப்ப இதுல வட்டி எவ்வளவு ஆட் ஆகுது? 100 ரூபாய் ஆட் ஆகுது. அந்த 100 ரூபாய் எத்தனை வருடத்துக்கு ஆட் ஆகுது? 8 வருடத்துக்கு ஆட் ஆகுது. சோ 8 ஆண்டுக்கு வட்டி 100 ரூபாய் அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு? அப்ப 100/8 இஸ் ஈக்வல் 12. அப்ப ஒரு ஆண்டுக்குள்ள வட்டியை தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 12% வட்டி. சோ ஆப்ஷன் டி. ஒரு தொகை தனி வட்டி வீதத்தில் 2 மடங்காக 6 வருடங்கள் ஆகிறது எனில் 4 மடங்காக மாற எத்தனை வருடங்கள் ஆகும்? ஆப்ஷன் ஏ 16 ஆண்டுகள், பி 24 ஆண்டுகள், சி 18 ஆண்டுகள், அண்ட் டி 20 ஆண்டுகள். அதாவது தனி வட்டி வீதத்துல 2 மடங்கு வந்து 6 வருடத்துல ஆகுது. 6 வருடத்துல 2 மடங்கு ஆகுது. அப்ப 4 மடங்கு எத்தனை வருடத்துல ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கு. 2 மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அசல் 100, வட்டி 100 அப்படின்னு அர்த்தம். இந்த 2 மடங்கு எத்தனை வருடத்துல ஆகுது? 6 வருடத்துல ஆகுது. அப்ப 6 வருடத்துல வட்டி 100 ரூபாய் ஆட் ஆகுது, சரியா? 6 வருடத்துக்கு வட்டி 100 ரூபாய் அப்படின்னா ஒரு வருடத்துக்கு எவ்வளவு? அப்ப 100/6, 100/6 அப்படின்னா 50/3, 50/3 ரூபாய் ஒரு வருடத்துக்கு உண்டான வட்டி. இப்ப இங்க என்ன கேட்டிருக்கு? 4 மடங்காக மாற எத்தனை வருடங்கள் ஆகும்? அப்ப 4 மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அசல் 100, வட்டி 300 அப்படின்னு அர்த்தம். 4 மடங்கு எனில் அசல் 100, வட்டி 300. இப்ப ஒரு வருட வட்டி வந்து 50/3 ரூபாய். இப்ப இங்க வந்து வட்டி 300, ஒரு வருடத்துக்கு 50/3 ரூபாய் அப்படின்னா 300 ரூபாய் வந்து எத்தனை வருடத்துக்கு, சரியா? ரூபாய்க்கு நேரம் ரூபாய போடுறோம். ஒரு வருடத்துக்கு 50/3 ரூபாய் வட்டின்னா இந்த வட்டி 300 ரூபாய் எத்தனை வருடத்துக்கு? அப்ப ரூபாய்க்கு நேரம் ரூபாய் போடுறோம். இந்த என்ன வட்டின்னு தெரியல, சோ க்வெஸ்சன் மார்க் போடுறோம். இப்ப எப்பவும் போல கிராஸ்ல உள்ள 2 நம்பரை மேல போட 300 × 1 டிவைடட் பை 50/3. 300 × 1 அப்படின்னா 300, 50/3 மேல போகும்போது 3/50 ஆகும். இப்ப 300/50 கட் பண்ணா 6, அப்ப 6×3 = 18. சோ இது வந்து 4 மடங்காக மாற 18 வருடங்கள் ஆகும். சோ ஆப்ஷன் சி 18 ஆண்டுகள். ஒரு தொகையானது தனி வட்டி வீதத்தில் 10 வருடத்தில் இரட்டிப்பாகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் மும்மடங்காக மாறும்? ஆப்ஷன் ஏ 15 ஆண்டுகள், பி 20 ஆண்டுகள், சி 25 ஆண்டுகள், டி 30 ஆண்டுகள். அதாவது 10 வருடத்துல இரட்டிப்பாகுது. அப்ப இரட்டிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 மடங்கு எனில் அசல் 100, வட்டி 100. இது எத்தனை வருடத்துல இரட்டிப்பாகுது? 10 வருடத்துல. அப்ப 10 வருடத்துல வட்டி எவ்வளவு ஆட் ஆகுது? 100 ரூபாய் ஆட் ஆகுது.
பத்து வருடத்துக்கு வட்டி 100 ரூபாய் அப்படின்னா ஒரு வருடத்துக்கு எவ்வளவு 10 ரூபாய். சோ ஒரு வருடத்துக்கு 10 ரூபாய் இப்ப வந்து இங்க என்ன கேட்டிருக்கு, எத்தனை ஆண்டுகளில் மும்மடங்காக மாறும். அப்ப 3 மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அசல் 100 வட்டி 200 அப்படின்னு அர்த்தம். 3 மடங்கு இஸ் ஈக்வல் டு அசல் 100 வட்டி 200. இப்ப இங்க வந்து ஒரு வருட வட்டி எவ்வளவு பார்த்தோம், 10 ரூபாய் பார்த்தோம். இங்க வந்து வட்டி 200 ரூபாய். அப்ப அந்த 200 ரூபாய் எத்தனை வருடத்துக்கு அப்படின்னு பாக்கணும். அப்ப ஒரு வருடத்துக்கு 10 ரூபாய் அப்படின்னா இந்த 200 ரூபாய் எத்தனை வருடத்துக்கு, அந்த ரூபாய்க்கு நேரம் ரூபாயை போடுறோம், வருடத்துக்கு நேரம் நமக்கு தெரியல. சோ க்வெஸ்சன் மார்க். இப்ப எப்பவும் போல கிராஸ்ல உள்ள 2 நம்பரை மேல போட, க்வெஸ்சன் மார்க்குக்கு ஆப்போசிட்ல உள்ள 1 நம்பரை கீழே போட. அப்ப 200 × 1 அப்படின்னா 200/10, 200/10 அப்ப இஸ் ஈக்வல் 20. சோ இது வந்து மும்மடங்காக மாற 20 ஆண்டுகள் ஆகும். சோ ஆப்ஷன் பி 20 ஆண்டுகள். அசல் ரூபாய் 1550 5% மற்றும் 8% வட்டி வீதத்தில் இருவருக்கு பிரித்து கொடுத்தால் 3 ஆண்டுகள் முடிவில் தனி வட்டி ரூபாய் 300 கிடைக்கிறது. எனில் 5% மற்றும் 8% வட்டிக்கு கொடுத்த அசல் எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 200 ரூபாய் மற்றும் 700 ரூபாய், பி 800 ரூபாய் மற்றும் 750 ரூபாய், சி 850 ரூபாய் மற்றும் 700 ரூபாய், அண்ட் டி 1000 ரூபாய் மற்றும் 650 ரூபாய். இப்ப ஒரு குறிப்பிட்ட அதாவது அசல் ரூபாய் ரூபாய் கொடுத்திருக்கு 1550, அதுல வந்து 2 பிரிச்சு ஒரு பகுதியை 5%க்கும் ஒரு பகுதியை 8%க்கும் கொடுத்திருக்கு. 3 ஆண்டு முடிவுல 300 ரூபாய் வட்டி கிடைக்குது. சோ 5%க்கு எவ்வளவு தொகை கொடுத்திருக்கு, 8%க்கு எவ்வளவு தொகை கொடுத்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 5%க்கு கொடுத்த அசலை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். 5%க்கு கொடுத்த அசல் எக்ஸ் என்க. அப்ப இதை எக்ஸ் அப்படின்னு வச்சுட்டோம்னா இந்த 8%க்கு கொடுத்தத 1550 மைனஸ் எக்ஸ், சரியா? ஏன்னா மொத்த தொகை வந்து 1550 ரூபாய், அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து 5% கொடுத்தாச்சு. அந்த குறிப்பிட்ட தொகை நமக்கு தெரியாது, சோ அதை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்ப அது போக மீதி என்னவா வச்சுக்க முடியும், 1550 மைனஸ் எக்ஸ். அப்ப 8%க்கு உள்ள தொகையை வந்து 1550 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா இவங்க கொடுத்துருக்க வட்டி ரூபாய் வரும். அப்ப 5% எக்ஸ் பிளஸ் 8% இன்டு 1550 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு 300. 300 அப்படிங்கறது 3 ஆண்டுக்கு. அப்ப 1 ஆண்டுக்கு எவ்வளவு, 1 ஆண்டுக்கு வந்து 100 ரூபாய். அப்ப இது இதே தான் வரும், 5% எக்ஸ் பிளஸ் 8% இன்டு 1550 மைனஸ் எக்ஸ், சரியா? ஏன்னா 5% உள்ளத எக்ஸ் வச்சிருக்கோம், 8% உள்ளத 1550 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். இப்ப இதை நம்ம இன்டு பண்றோம். இப்ப வந்து 5% அப்படிங்கறது 5/100, இந்த எக்ஸ போடுறோம், பிளஸ் 8% அப்படிங்கறது 8/100, பிராக்கெட்ல 1550 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு 100. இப்ப இந்த பிராக்கெட்ல உள்ளதை இன்டு பண்றோம், 5x/100 பிளஸ் இதை இதை இன்டு பண்ணோம்னா 12400 மைனஸ் இந்த 8 எக்ஸ் இன்டு பண்ணோம்னா 8x/100 இஸ் ஈக்வல் டு 100. இப்ப 5x இப்ப இங்க வந்து கீழே 2 இடத்துல 100 இருக்கு. சோ இது மேல போயிடும், மேல போனா என்ன ஆகும், 10,000 ஆகும். இப்ப இங்க இந்த மேல உள்ள நம்பர் மட்டும் இருக்கும். அப்ப 5x-8x+12400 இஸ் ஈக்வல் டு 10,000. இப்ப 5x-8x அப்படிங்கிறது -3x. இப்ப இந்த 12400 இந்த சைட் போகும்போது மைனஸ் ஆகும். அப்ப 10,000-12,400 அப்படின்னா -2,400. அப்ப -3x = -2,400 அப்படின்னா 3x = 2,400. சோ எக்ஸுக்கு வேல்யூ வந்து 3x-2,400 அப்படின்னா எக்ஸுக்கு 800 ரூபாய். இப்ப எக்ஸ் அப்படிங்கறது 5% உள்ளத நம்ம எக்ஸ் வச்சிருக்கோம். சோ 8% உள்ளது எப்படி வச்சிருக்கோம், 1550 மைனஸ் எக்ஸ் வச்சிருக்கோம். அப்ப 1550 மைனஸ் எக்ஸ் அப்படின்னா 1550 மைனஸ் எக்ஸுக்கு வேல்யூ வந்து 800. சோ இதை கழிச்சோம்னா 750. அப்ப 5% கொடுத்த அசல் வந்து 800 ரூபாய், 8% கொடுத்த அசல் வந்து 750. சோ ஆப்ஷன் பி 800 ரூபாய் மற்றும் 750 ரூபாய். ஒரு குறிப்பிட்ட அசலின் தனி வட்டி
அசலை போல் 16/25 பங்கு. மேலும் காலமும் வட்டி வீதமும் சமம் எனில் வட்டி வீதம் மற்றும் காலத்தை கணக்கிடுக. ஆப்ஷன் 8, பி 7, சி 6 அண்ட் டி 7.5. இப்போ வந்து தனி வட்டி அசலை போல் 16/25 பங்கு, சரியா? ஒரு குறிப்பிட்ட அசலின் தனி வட்டி அசலை போல் 16/25 பங்கு. காலமும் தனி வட்டியும் சமம் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப வட்டி வீதத்தையும் காலத்தையும் கணக்கெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப காலம் இஸ் ஈக்வல் வட்டி இஸ் ஈக்வல் டு எக்ஸ், சரியா? எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏன்னா காலமும் வட்டியும் சமம் கொடுத்துருக்கு. சோ அது ரெண்டையும் நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். அசல 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்ப இங்க என்ன பங்கு கொடுத்துருக்கு? 16/25. அப்ப 16/25 பங்கு இஸ் ஈக்வல் அசல் 100 அப்படிங்கறதுனால 100 × 16/25, சரியா? இதை நம்ம இன்டூ பண்ணோம்னா 1600/25. இப்ப இந்த 1600/25 அப்படிங்கறது இந்த காலமும் வட்டியும் சேர்ந்தது. காலமும் வட்டியும் இன்டூ பண்ணதுதான் இது, சரியா? காலம் வட்டி ரெண்டுமே நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். சோ காலம்க்கு எக்ஸ் வரும், வட்டிக்கும் எக்ஸ் வரும். காலம் இன்டூ வட்டி இஸ் ஈக்வல் எக்ஸ் இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்வல் எக்ஸ் ஸ்கொயர். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கறதுதான் 1600/25. சோ எக்ஸ் இஸ் ஈக்வல் என்ன வரும்? இதுக்கு ரூட் எடுத்தா 40, இதுக்கு ரூட் எடுத்தா 5. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்வல் 40/5. இதை டிவைட் பண்ணோம்னா 8. சோ காலம் மற்றும் வட்டி இஸ் ஈக்வல் 8. அப்ப ஆப்ஷன் ஏ 8. ரூபாய் 2000 10 வட்டி வீதத்தில் 73 நாட்களுக்கு கிடைக்கும் வட்டியை கணக்கிடுக. ஆப்ஷன் ஏ 50 ரூபாய், பி 45 ரூபாய், சி 40 ரூபாய் அண்ட் டி 55 ரூபாய். இப்ப 2000 ரூபாய்க்கு 10 வட்டி வீதம் கணக்கு பண்ணா அது 73 நாளைக்கு என்ன வட்டி வரும் அப்படின்னு கேட்டிருக்கு. இப்ப இது வந்து ஒரு வருட வட்டி என்னன்னு பாக்கணும். என்ன பெர்சன்ட் அப்படின்னாலே ஒரு வருடம். அப்ப 2000 ரூபாய்க்கு 10 வட்டி வீதம் ஒரு வருடத்துக்கு என்ன வரும்? 2000 × 10%. அப்ப 2000 × 10/100 இதை கட் பண்ணோம்னா 200 ரூபாய். அப்ப ஒரு வருட வட்டி 200 ரூபாய். ஒரு வருடம் அப்படிங்கறது இங்க நாள் கணக்கு கொடுத்துருக்கனால நம்மளும் ஒரு வருடத்தை நம்ம நாள் கணக்கா கொண்டு வரணும். அப்ப 375 நாளைக்கு 200 ரூபாய். இங்க என்ன கேட்டிருக்கு? 73 நாளை கேட்டிருக்கு. 375 நாளைக்கு 200 ரூபாய் அப்படின்னா 73 நாளைக்கு என்ன? குவெஸ்டின் மார்க். எப்பவும் போல கிராஸ் ரோட ரெண்டு நம்பர் மேல போடுறோம், குவெஸ்டின் மார்க்கு ஆப்போசிட்ல உள்ள ஒரு நம்பரை கீழே போடுறோம். அப்ப 200 × 73/365 இது ரெண்டையும் கட் பண்ணோம்னா இங்க கீழே 5 வரும். 200/5 பார்த்தோம்னா 40. சோ 73 நாளைக்கு என்ன வட்டி ரூபான்னு பார்த்தா ஆப்ஷன் சி 40 ரூபாய். ஒரு குறிப்பிட்ட தொகையினை 4% வட்டி வீதத்தில் 4 வருடங்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்டதற்கு தனி வட்டி 200 எனில் அந்த தொகை யாது? ஆப்ஷன் ஏ 1250 ரூபாய், பி 1300 ரூபாய், சி 1275 ரூபாய், டி 1200 ரூபாய். அதாவது 4% வட்டி 4 வருடம், அதுக்கு வந்து தனி வட்டி வந்து 200 ரூபாய் வருது. சோ அந்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இப்ப இது வந்து 4 வருடத்துக்கு நம்ம வந்து வருடத்தை பார்ப்போம். 4 வருடத்துக்கு 200 ரூபாய் வருது. 4 வருடத்துக்கு 200 ரூபாய் அப்படின்னா ஒரு வருடத்துக்கு எவ்வளவு? நம்ம அந்த வட்டியை ஒரு வருடத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்ப ஒரு வருடத்துக்கு பார்த்தோம்னா 200/4 அப்படின்னா 50 ரூபாய். அப்ப ஒரு வருடத்துக்கு உண்டான வட்டி வந்து 50 ரூபாய். இப்ப இனிமே 4% எடுக்கணும். இப்ப நம்ம அந்த குறிப்பிட்ட தொகை நமக்கு தெரியாது. சோ அந்த தொகையை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். 4% எக்ஸுக்கு 50 ரூபாய் வருது. அப்ப 1% எக்ஸுக்கு என்ன வரும்? 50/4 பார்த்தோம்னா 12.5 ரூபாய். 1% எக்ஸுக்கு 12.5 ரூபாய். சோ அந்த பெர்சன்ட் அப்படின்னா 100 கீழே போறோம். அப்ப எக்ஸ் பை 100 இஸ் ஈக்வல் 12.5 அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்வல் இந்த 100 மேல போயிடும். அப்ப 1250 ரூபாய். சோ ஆப்ஷன் ஏ 1250 ரூபாய். 4 வருடங்களில் 8% வட்டி வீதத்தில் எந்த தொகையானது ரூபாய் 660 என மாறும்? ஆப்ஷன் ஏ 500 ரூபாய், பி 550 ரூபாய், சி 450 ரூபாய் அண்ட் டி 475 ரூபாய். இப்ப 4 வருடத்துல 8% வட்டி வீதம் எந்த தொகை வந்து 660 மாறும் அப்படின்னு கேட்டிருக்கு. இப்ப நம்ம அசல 100 வச்சுக்குவோம். 8% வட்டி வீதம் 4 வருடம். அந்த 100 ரூபாய்க்கு 8% வட்டி வீதம் 4 வருடத்துக்கு என்ன வருது அப்படின்னு பாக்கணும். அப்ப 100 ரூபாய்க்கு 8% வட்டி வீதம் 4 வருடத்துக்கு ஆகும் தொகை
அசல் 100 அப்படின்னு வச்சுட்டா வட்டி எவ்வளோ வரும்? 8% 4 வருடம் அப்படின்னா 8 × 4 32 ரூபா. ஸோ அசல் 100 வட்டி 32, அப்போ மொத்தம் எவ்வளோ ஆகுது? 132 ரூபா. 100 ரூபா அசலானது அந்த 4 வருடத்துக்கு பின்னாடி 8% வட்டியை கணக்கு பண்ணால் 132 ஆகுது. இப்போ 100 × 132 ஆகுது அப்படின்னா எந்த ரூபா? 660 மாறும். சரியா, 100 ரூபா 132 ரூபா ஆகுது அப்படின்னா எந்த ரூபா? 660 ரூபாயாக மாறும். ஸோ அது எந்த ரூபாய்னு தெரியாது, இங்கே குவஸ்டின் மார்க், இங்கே 660. ஸோ எப்பவும் போல் நம்ம கிராஸ்ரோட 2 நம்பரை மேலே போடுறோம், குவஸ்டின் மார்க் ஆப்போசிட்டில் 1 நம்பரை கீழே போடுறோம். 660 × 100/132. இப்போ இது ரெண்டையும் 11 கட் பண்ணோம்னா மேலே 60 வரும், கீழே 12 வரும். அப்போ 60 × 100/12, 60 × 12 கட் பண்ணால் மறுபடியும் 5 வரும். அப்போ 5 × 100 அப்படின்னா 500. ஸோ 500 ரூபா தான் 4 வருடத்தில் 8% வட்டி வீதம், 660 ரூபா ஆகுது. ஸோ ஆப்ஷன் ஏ 500 ரூபாய். ஒரு வருடத்தில் ரூபாய் 5000 ஆனது 5500 ஆகிறதெனில் ரூபாய் 7000 ஆனது அதே வட்டி வீதத்தில் 5 வருடங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி என்ன? ஆப்ஷன் ஏ 4000 ரூபாய், பி 3500 ரூபாய், சி 3750 ரூபாய், அண்ட் டி 3000 ரூபாய். இப்போ 5000 வந்து 5500 ஆயிருக்கு வட்டியோட சேர்த்து. அப்போ அந்த வட்டி ரூபாய் எவ்வளோ வந்திருக்கு? 500 ரூபாய் வந்திருக்கு. சரியா, 5000 ஆனது 5500 ரூபாய் ஆயிருக்கு அப்படின்னா எவ்வளோ ஆட் ஆயிருக்கு? 500 ரூபாய் ஆட் ஆயிருக்கு. எவ்வளோ ரூபாய்க்கு? இந்த 5000 ரூபாய்க்கு. ஸோ 5000 ரூபாய்க்கு வட்டி 500 ரூபாய் வந்துச்சு அப்படின்னா நம்ம 100 ரூபாய்க்கு கணக்கு பார்க்கணும். 5000 × 500 அப்படின்னா 100 எவ்வளோ வரும்? 10 ரூபாய் வரும். 100 × 10 அப்படின்னா என்ன அர்த்தம்? 10% அப்படின்னு அர்த்தம். இப்போ அதே வட்டி வீதத்தில் 7000 ஆனது 5 வருடங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ இங்கே வட்டி வீதம் வந்து 10%. ஸோ 7000க்கு 10% வீதம் ஒரு வருடத்துக்கு நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு. அப்போ 7000க்கு 10% அப்படின்னா 7000 × 10/100 = 700 ரூபா. 7000க்கு ஒரு வருடத்துக்கான வட்டி வந்து 700 ரூபா வருது. இங்கே எத்தனை வருடத்துக்கு கேட்டிருக்கு? 5 வருடத்துக்கு கேட்டிருக்கு. ஒரு வருடத்துக்கு 700 அப்படின்னா 5 வருடத்துக்கான வட்டி வந்து 5 × 700 = 3500. ஸோ ஆப்ஷன் பி 3500 ரூபாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.